ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. உடம்புயிரும் சேர்க்க கற்றுக்கொள்வான் ஆசி பெற்றால், உடம்புயிரையும் வளர்க்க கற்றுக்கொள்வான் ஆசி பெற்றால். உடம்புயிரையும் வளர்ப்பது இப்படி அதான் மர்மமான விஷயம். அது யாருக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு? புண்ணியவான்களுக்கே கிடைக்கும். சரி, புண்ணியவனாவது இப்படி தான், புண்ணியவனாவதற்கு புண்ணியவான் திருப்படி பூஜை செய்யணும். புண்ணியன் எந்தை புனிதன் எனையடி நன்னி விளக்கன ஞானம் விளைந்தது. மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதினர். அப்போ இறைவன் என்பது யார்? எவன் மும்மலத்தை வென்றவனோ அவன் இறைவன். எவன் காமத்தை வென்றவனோ அவன் இறைவன். எவன் நரதிரை மூப்பவனோ அவன் இறைவன். எவன் மரணத்தை வென்றவனோ அவன் இறைவன். இவன் கொணைக்கடிகளை அறிந்து கொணைக்கடி நீக்கி கொண்டான் அவன் இறைவன். அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதினர். ஞானிகள் தன்னை பெரும் இறைவன். எப்படி? தன்னை தோற்றுவித்த இயற்கை கடவுளை அறிந்து அதே இயற்கை கடவுள் துணை கொண்டு மும்மலத்தை வென்றான். தோற்றுவிக்கும் போதே மும்மலத்தோடு சேர்த்துதான் தோற்றுவிக்கும். தோற்றுவிக்கும் போதே காமதேகத்தோடு சேர்த்துதான் தோற்றுவிக்கும். இயற்கையின் அமைப்பு, அதே இயற்கையின் அமைப்பை கொண்டே மும்மலத்தை உடைத்தறிய வேண்டும். மும்மலத்தை மும்மலமாகிய மலைஜல சுக்கிரத்தை உடைத்தறிந்தால் அவன் இறைவன். அந்த இயற்கை எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ, எந்த இயற்கை கடவுள் நம்மை தோற்றுவித்தானோ அவன் தயவை கொண்டே மும்மலத்தை உடைத்தறிய வேண்டும். அப்படி உடைத்தறிந்தவர்கள் யார் என்றால் அவன்தான் ஞானிகள். அவர்கள் என்றும் மரணமில்லா பெறுவாயா? இறைவன் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே. அப்போ இறைவன் யார்? முற்று பெற்ற முனிவர்கள் தான். இப்போ முற்று பெற்ற முனிவர்கள் ஆசி பெறுவதற்கு என்ன வேண்டும்? அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன கல்வி? அதுக்கு இதுக்குரிய கல்வி இருக்கண்ணா. இதுக்கு பெரிய பட்டதாயா? அகத்தீசா, ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. கல்வி வந்து விட்டது அகத்தீசா, ஓம் அகத்தீசாய நம. கல்வி வந்து விட்டது அவனுக்கு. அதான் சாக கல்வி. ஓம் அகத்தீசாய நம என்று சொன்னால் அது சாக கல்வி. அது என்ன செய்யும்? சிறப்பறிவு தரும். உடம்பையும் உயிரையும் அறியக்கூடிய வாய்ப்பை தரும். உடம்பையும் வளர்க்கும் உபாயத்தை தரும். உடம்பையும் உயிரையும் வளர்க்கும் உபாயத்தை அது தரும். அந்த நாமஜபம், அந்த நாமஜபம் பாவத்தை பொடியாக்கும், எல்லா நன்மையும் உண்டாக்கும். ஓம் அகத்தியர் ஓம் அகத்தீசாய நம என்று சொல்கின்ற நாமம், ஓம் அகத்தியர் திருவடிக்கு போட்டு என்று சொல்கிற அந்த போற்றுதல், அது போற்றுதல் என்ன செய்யும்? பாவத்தை நீக்கி உடம்பையும் உயிரையும் அறியக்கூடிய வாய்ப்பை தரும். அது என்றும் மரணமில்லா பெருவாழ்வு தரும். நரதரையும் மூப்பையும் மாற்றிவிடும். எல்லா கொணைக்கடையும் உடை தெரியும். ஆக மனிதனாக பிறந்தால் அவன் இதுக்கு அறிந்து கொள்வன். புண்ணியன் எந்தை புனிதன் எனையடி. புனிதன் சொன்னார் புண்ணியன் நந்தி திருமலை செல்வார். புண்ணியன் எந்தை புனிதன் எனையடி நன்னி விளக்கன ஞான விளைந்ததுனர். நண்ணுதல் பொருந்துதல், நண்ணுதல் நெருங்குதல். அப்போ அவன் நண்ணுதல்னு பொருந்த வேண்டும். ஞானிகள் திருவடியே பொருந்த வேண்டும். அது எப்படி பொருந்த வேண்டும்? காலையில் இருந்த உடனேயே சாஸ்தாங்கம் விழுந்து வணங்கி மானசீகமாக அகத்தீசன் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும். மானசீகமாக மானசீகமாக நிறுத்தி அவன் திருவடியை அவர் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும். மானசீகமாக அவர் திருவடியை தொட்டு வணங்க வேண்டும். அப்போ புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி நன்னி விளக்கன ஞானம் விளைந்தது. ஞான அறிவு எப்படின்னா சிறப்பறிவு வந்தது. அங்கே ஞானம் விளைந்தது. மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே. ஞானியை அவன் பூஜை செய்கிறானோ நீ எதை விரும்புகிறான்னு கேட்பான். சிறப்பறி உள்ளவன் கேட்பான், இனி நான் பிறவாது இருக்க நீர் அருள் செய்யும்னு கேட்பான். சராசரி மனுஷன் கேட்பானா? செல்வம் வேணும், செல்வம் வேணும், செல்வம் வேணுமா? செல்வம் வேணும், யாது யாரும் மறுக்க வேண்டாம். மனிதனுக்கு செல்வம் வேண்டாம். அது எதுக்காகும்? பிரச்சனைக்கு கருவி. புண்ணியம் செய்வதற்கு பொருள் வேண்டும். அப்போ செல்வத்தை மட்டும் கேட்கக்கூடாது, செல்வமும் வேண்டும். செல்வநிலையும் பெருக வேண்டும். அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும். ஏழை மக்களுக்கு புண்ணியம் செய்து அடியன் ஞானியாக வேண்டும். இப்போ ஏழையிலே மக்கள் புண்ணியத்திற்கு அறிவுன்னு தர வேண்டும். செல்வத்தையும் தர வேண்டும், இறக்க சிந்தையும் தர வேண்டும். ஏழைகள் கண்ணதானம் செய்து புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் புண்ணியம் வேண்டும்? புண்ணியவான் தான் கடவுள் தன்மை அடைவான்.